கனடா கேர்ள்ஸை தொடர்ந்து மிஸ்டர் சத்யநாத் இங்கே இருக்கிறார். ஓவர் ஃபிஃப்டிஸ் சிங்கிள்லேயும் வின் பண்ணியிருக்கார், அதே மாதிரி ஓவர் ஓவர் ஃபிஃப்டி டபுள்லேயும் வின் பண்ணியிருக்கார். அவரை கூப்பிட்டு மேலே கலைப்போம். மிஸ்டர் சத்யநாத் வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ இந்தியா மேட்ச்லேருந்தே தொடங்கிடுவோம். ரெண்டு மேட்ச் எக்கிரமாக வின் பண்ணிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இட்ஸ் எ வெரி காம்படிட்டிவ் மேட்ச். டெஃபினெட்லி எங்களை நல்ல எங்களுடைய பேட்மிண்டன் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் முக்கியமாக ஓடி தெரிய வேண்டியிருக்குது. நாங்கள் உங்களை பார்க்கவே தெரியும், இவ்வளோ கலைக்க வேண்டியிருக்குது. ஈஸியாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுனா சரி, ஆனால் கஷ்டமானதாக இருக்குது. ஸோ மேட்ச் ரெண்டும் வின் பண்ணியாச்சு, இன்னும் எத்தனை மேட்ச் இருக்குது, அடுத்த மேட்சும் வின் பண்ணிடுவீங்க? எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து குரூப் ஸ்டேஜில் இருக்கோம், அடுத்த மூன்று மேட்ச் இருக்குது. அதை வின் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுக்கு பிறகு எல்லாம் நொக் ஆகும். இப்போ சிரிச்சு கொண்டு நாங்கள் இப்போ வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறது ஒன்றும் டூ ஏர்லி ஸ்டேஜ். இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் ஷுவராக நிச்சயமாக ஃபுல்லாகவே சிரிச்சு கொண்டு தான் இருப்பீங்க. அடுத்த மூன்று மேட்சுக்கும் உங்களுக்கு குட் லாக். பட் நீங்கள் பிளேயர் மட்டும் இல்லை, இந்த ஹோல் ஈவெண்ட்டுக்கும் ஆர்கனைசர் கூட. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் போன வருஷம் வந்து ஃப்ரான்ஸில் வச்சுட்டு நாங்கள் விளையாட போயிருந்த போது நாங்கள் இந்த வருஷம் இங்கே வைக்க வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு தமிழாக்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு அடுத்த ஒரு லெவலில் நாங்கள் ஒரு எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைத்து வைக்க வேணுமென்ற ஒரு முயற்சியோடு நாங்கள் இங்கே அதை முயற்சி எடுத்து நிரஞ்சன் சிங்கம் சிங்கம் தான் எங்களுடைய எல்லா இதுக்குமான ஒரு தலைவர். அவரோடு சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்தி பல பேருடைய உதவிகளோட எல்லா விரும்பங்களுக்கு வலு உதவி செய்ய முன்வந்து உதவி செய்தார்கள். அதில் பீம்பன் டிவியும் ஒரு முக்கிய பங்கேற்றிருந்தது. எங்களுக்கு முன்வந்து உதவி செய்த ஒரே ஒரு டிவி வந்து பீம்பன் டிவி தான், மற்ற டிவிகளை விட அது எங்களுக்கு ஒரு உதவியாக முடிந்தது. ரொம்ப நன்றி. பிம்பம் டிவியை பற்றி கூட கழிச்சிருக்கேன். நிச்சயமாக நாங்கள் காசு கொடுத்து இவரை கதைக்கு சொல்லலை, இப்போ கழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். கழிச்சதுக்கு பிறகு காசு தந்துருங்க. இல்லை இல்லை, இதெல்லாம் போய் நம்பாதீங்க. பட் ஓகே மிஸ், முதல் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆக்களுக்கு முன்னாடி வந்து மிஸ் சிவஸ்ரீ பாலனோட காய்ச்சி நான் அவர் எல்லாத்தையும் பற்றியும் சொன்னவர். ஆனால் வின்னரோட ப்ரைஸ் வின்னருக்கு என்ன கிடைக்கும் அதை ஒன்றும் சொல்லலை. ஆஹா, எங்களுக்கு விண்ணப்பம் வந்து நாங்கள் ஓப்பன் டபுள் வின்னர்ஸுக்கு வந்து 600 pounds ப்ரைஸாக கொடுத்துருக்கிறோம். அது ஹைலைன் கேஷ் அண்ட் கரி கொடுத்துருக்கிறார்கள். மற்றது ஓப்பன் உமன் டபுள்ஸுக்கு 400 pounds கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா வின்னர்ஸுக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த முறை கன அதிகமான இதுக்கு சிலதுகளுக்கு நாங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் முடிவு எடுக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து அதை கூட்டத்தான் எங்களுக்கு விருப்பம். ஆனால் அது தமிழர்களின் ஆதரவுலாம் தங்கியிருக்குது. நிச்சயமாக உலக தமிழ் மக்கள் நிச்சயமாக இதற்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இங்கே கணக்கு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஓவர் ஃபிஃப்டிஸ் ஓவர் ஃபோர்ட்டிஸ் எல்லாரும் சின்னாக்களும் இருக்கிறாங்க. இப்போ சின்னாக்கள் அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? நாங்கள் இப்போ எங்களுடைய இதன் நோக்கம் வந்து சின்னாக்களை இங்கே ஊக்கப்படுத்துறதும் ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் அதாவது இலங்கையில் நோர்த்தன் ஈஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆரம்பமான பயிற்சிகளை உதவிகள் செய்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த முயற்சிகள் எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அங்கே போன வருஷம் ரெண்டு டூர்னமெண்ட் வச்சு அங்கே இருந்த வின்னர் வந்து அண்டர் 16 இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். நீங்கள் மகள் உங்களுடைய வாசகர்கள் எல்லாரும் அதை பயந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் இப்போ கோர்ட் நம்பர் ஒன்னில் விளையாடி கொண்டிருக்கிறார். அது இப்போ லைவ் டிவியாக போய்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் வந்து அங்கே இருந்து வந்து எங்களோட பங்கு பெற்ற வந்திருக்கிற 16 அங்கே சாம்பியனாக வந்தவர். அவருடைய தராதரம் மிக நன்றாக இருக்கின்றது. நிச்சயமாக ரொம்ப நன்றி. வர எல்லோரும் ஸ்ரீலங்காவிலிருந்து சாம்பியன் பற்றி கட்சி கொண்டிருக்காங்க. நிச்சயமாக அவருடைய உரையாடுவோம். சத்யநாத் ரொம்ப நன்றி, உங்களோட பிஸி டைம் விளையாடிக்கொண்டிருக்க டைமில் எங்களுக்காக வந்து கழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். சத்யநாத்தை தொடர்ந்து வேறு பிளேயர்ஸோடையும் கலைப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது மது பிம்பம் டிவி.